வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் தமிழில் நம்ம எங்கெங்கெல்லாம் பிழைகளை பண்ணுவோமோ அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நம்ம பதிவிட்டு வரோம். ஆல்ரெடி மரபுகள் தொடர்பான வீடியோ பதிவுகளை போட்டிருக்கோம். இப்போ விலங்குகளினுடைய இளமை பெயரும் அதனுடைய ஒளி மரபுகளை பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா இதில் நாலேஜ் இருந்ததுன்னா இதை ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. இல்லைங்க சார், நான் இப்போ தான் இதை முத முதலாக பார்க்குறேன், எனக்கு என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரியலன்னா இதை வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இளமை பெயர் வந்து நம்ம ஒரு 5 விலங்குகளுக்கு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான கேள்விகள் டிஎன்பிசியில் எப்பயுமே கேட்பாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன டாப்பிக்ஸில் தான் பிழைகளை ஏற்படுத்தவும், தமிழை பொறுத்த வரைக்கும் பெரிய டாப்பிக்கில் நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். இது மாதிரியான நுணுக்கமான டாப்பிக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். புலி அப்படின்றதுனுடைய இளமை பெயர் என்ன அப்படின்னா பரர், பரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் புலியினுடைய இளமை பெயராக இருக்குது. சிங்கத்தை நம்ம என்ன பெயரில் குறிப்பிடுவோம் இளமை பெயரில் அப்படின்னா சிங்க குட்டின்னு சொல்ல மாட்டோம், சிங்க குருளை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், சிங்க குருளை. அப்போ குருளை அப்படின்னு சொல்லணும். சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது தவறான ஒன்று. அப்போ சிங்கம் அப்படின்னா குரளை. புலிக்குட்டின்னு நம்ம சொல்லக்கூடாது, புளியை நம்ம என்னன்னு சொல்லணும், பாரர் அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடணும். யானையை நம்ம எல்லாத்துக்குமே குட்டி குட்டின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைய, அதேமாரி பாருங்கள் யானை அப்படின்னா யானை கன்று, யானை கன்று. பசுவையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதே கன்றுன்ற பெயரில் தான் குறிப்பிடுவோம். அப்போ பசுவையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்று. அப்போ யானையும் பசுவும் ஒன்று, யானை கன்று, பசு கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கரடியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய பழக்கத்தில் சொல்கிற மாதிரிங்களா குட்டி. அப்போ கரடி குட்டி. அப்போ குட்டி என்பது எதற்கு தான் சரியான விடை, கரடி அப்படின்றதுக்கு தான். புலி என்பதற்கு பரல் அப்படின்றதும், சிங்கம் என்பதற்கு குருளை அப்படின்றது இளமை பெயராகவும், யானைக்கும் பசுவுக்கும் கன்று என்பது இளமை பெயராகவும் உள்ளது, கரடிக்கு குட்டி என்னும் இளமை பெயர் உள்ளது. இப்போ இதனுடைய சவுண்ட் ஒலி மரபுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது தொடர்பான கேள்விகள் இருக்கும், நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்திலே இருக்குது. புலி என்ன பண்ணும் அப்படின்னா உருமும். புலி என்ன பண்ணும், உருமும். அப்போ உருமக்கூடிய விலங்கு எது அப்படின்னா புலி. அடுத்து சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும். சிங்கம் என்ன பண்ணும், முழ இங்கும், முழங்கும். அப்போ சிங்கம் முழங்கும். யானை என்ன பண்ணும், பிளிரும். நமக்கு நல்லாவே தெரியும் யானை என்ன பண்ணும், பிளிரும், யானை பிளிரும் அப்படின்றது நமக்கு தெரிந்த ஒன்று மறக்காமல் இருப்பதற்கு. பசு கத்துன்ற வார்த்தையை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பசு என்பது கத்தாது, என்ன பண்ணும் அப்படின்னா கதரும். பசு என்ன பண்ணும், கதரும். பசு என்ன பண்ணக்கூடியதாக இருக்குது, கதறக்கூடியதாக இருக்குது. இது நம்ம பிழைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பசுனால் கத்தும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்போ கதறும் என்பது தான் சரியான விடை. கரடி தான் என்ன பண்ணும் அப்படின்னா கத்தும். நல்லா பார்த்துக்கோங்க, கரடி தான் என்ன பண்ணும், கத்தும். அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் தான் பிழைகள் வரும். இதனால தான் நம்மளால் தமிழில் ஸ்கோர் பண்ண முடியாமல் மார்க்கு குறையக்கூடியதாக இருக்கும். இது மாதிரியான வீடியோ பதிவுகளை நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக பதிவிடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.